மகில் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ் சினிமாவில் படங்களை இயக்கிய இசையமைப்பாளர்கள் பற்றியதான வீடியோவே இது. நடிகர் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா இயக்கிய திரைப்படங்கள் இரண்டு. முதல் திரைப்படம் அவர் நாயனாக அறிமுகமான சுந்தசியின் தயாரிப்பில் மீசையை முறுக்கு. இரண்டாவது திரைப்படம் டி தியாகராயன் தயாரித்த சிவகுமாரின் சபதம். கண்கள் இரண்டால் பாடல் மூலம் தமிழ் சினிமாவில் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் ஜேம்ஸ் வசந்தன். இவர் இயக்கிய முதல் திரைப்படம் புதுமுகங்கள் நடிப்பில் வானவில் வாழ்க்கை. அடுத்து இவர் இயக்கிக் கொண்டிருக்கும் திரைப்படம் ராதிகா, குஷ்பு, சுஹாசினி, ஊர்வசி நடிப்பில் ஓ அந்த நாட்கள். இசையமைப்பாளர் விஜயேந்திரனி இயக்கிக் கொண்டிருக்கும் முதல் திரைப்படம் மிக விரைவில் வெளிவரவுள்ள பிச்சைக்காரன் இரண்டு. அடுத்து பூ கலவாணி திரைப்படங்களுக்கு இசையமைத்த எஸ் எஸ் குமரன் சில திரைப்படங்களை இயக்கியும் உள்ளார். எஸ் எஸ் குமரன் இயக்கிய முதல் திரைப்படம் 2011 வெளியான தேநீர் விடுதி. அவர் இயக்கிய இரண்டாவது திரைப்படம் 2014 வெளியான கேரள நாட்டிலும் பெண்களுடனே. இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் இயக்கிய ஒரே ஒரு தமிழ் திரைப்படம் நடிகர் மைக் மோகன் நடித்த ஜெகதல பிரதாபன். இத்திரைப்படம் 1990 வெளியானது. நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் சிலம்பரசன் ஒரு இயக்குனரும் கூட. சக்கப்போடு போடு ராஜா, 90 ML போன்ற திரைப்படங்களுக்கு அவர் இசையமைத்திருந்தார். 2006 வெளியான வெள்ளவன் திரைப்படம் அவரது இயக்கத்தில் வெளியான திரைப்படம். பாடலாசிரியர் இசையமைப்பாளர் கங்கி அமரன் ஒரு இயக்குனரும் கூட. 15 திரைப்படத்துக்கு மேலாக இயக்கிய கங்கி அமரன் குறிப்பாக நடிகர் ராமராயனுடனான கூட்டணியில் பல வெற்றி திரைப்படங்களை தந்துள்ளார். அதிலும் கரகாட்டக்காரன் ஒரு குறிப்பிடத்தக்க திரைப்படம். இவர்கள் தவிர படங்களுக்கு இசை அமைத்த இயக்குனர்களும் உண்டு. குறிப்பாக கே பாக்கியராஜ், டி ராஜேந்தர் மற்றும் எஸ் ஏ சூர்யா.